children, welcome back to the English class. So far we have learnt about pronouns and the most important thing is we have seen about object pronouns. That is, in our previous session we have learnt about the singular object pronouns. In this session you will focus on plural object pronouns. Okay, now see where do we use the plural object pronouns and how can we use those things. Okay, now look at the first thing. We already know that we have the pronouns in subject as well as in object. Okay, நாம என்ன பண்ணோம் அப்படினா subject pronouns னா என்ன object pronouns னா என்ன அப்படிን பார்த்தோம் இல்லையா. What is the subject pronouns? Generally we can say that we are using pronoun instead of nouns. So generally நாம என்ன பண்ணுவோம் ஒரு நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் pronoun அப்படினு சொல்லுவோம். subject pronouns னா என்ன the action done by whom the done by who. okay, ஓ யார் ஒரு செயலை செய்றாங்களோ அவங்க தான் என்ன subject அப்படினு சொல்றோம். அந்த subject name-ஆ இல்லாம ஒரு noun-ஆ இல்லாம அதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய pronoun தான் என்னன்னு சொல்றோம் subject pronoun அப்படினு சொல்றோம். what is the object pronoun? object pronoun is a pronoun that receives an action done by the subject. அத என்ன ஒரு subject செய்யக்கூடிய செயலை வாங்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பிரனவுன வாங்கக்கூடிய பிரனவுன தான் என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் பிரனவுன் அப்படினு சொல்லுவோம். இன் आवर प्रीवियस வீடியோ வி ஹேவ் லேர்ன் தட் ஐ ஈட் an ஆப்பிள் அப்படினு சொல்லுவோம். அதட்ல ஆப்பிள் அப்படின்றது என்ன ஆப்ஜெக்ட். ஈட் பண்ணக்கூடிய அந்த ஆக்சனை ரிசீவ் பண்றது யாரு ஆப்பிள் அப்படின கூடியதுதான். அப்ப அதுக்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்றோம் ஈட் னு யூஸ் பண்றோம். அப்ப அதுதான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்க்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈட் னு கூடிய பிரனவுன தான் நாம என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் பிரனவுன் அப்படினு சொல்றோம். இப்போ இதுல என்ன இருக்கு சிங்குலர் இருக்கு ப்ளூரல் இருக்கு அப்படினு சொன்னோம்லையா. இப்போ இதுல சிங்குலர் வந்து நம்ம பார்த்தோம்லையா. இப்போ இதுல பாருங்க ப்ளூரல் பிரனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப ப்ளூரல் பிரனவுன்ஸ் எப்படி மாறும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இதுல நாம முன்னாடி பார்த்திருந்தோம் சிங்குலர் சப்ஜெக்ட்ல பாத்தோம் எதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் பிரனவுன் அப்படினு சொல்றோம். இப்போ we can see that I okay I you he or she okay it அப்படினு சொல்றோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிரனவுன் அப்படினு சொல்றோம். இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிங்குலர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரனவுன். இப்போ தே அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தேன்றது என்ன சப்ஜெக்ட் பிரனவுன் பட் இட் இஸ் இன் ப்ளூரல். okay அது எதில இருக்கு ப்ளூரல்ல இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்குலர்ல இருக்கக்கூடிய பிரனவுன். இப்போ ப்ளூரல்ல இது எப்படி இருக்கும் வி நாம் நாங்கள் அப்படினு சொல்றோம் யூ உன்னை உங்கள் அப்படினு சொல்றோம் இல்லையா. இப்ப இது பாத்தீங்கன்னா ஹி ஹிம் அப்படினு சொல்றோம் கே தே அப்படினு சொல்றோம். ஹி ஆர் ஷி யோட ப்ளூரல் சப்ஜெக்ட் பிரனவுன் என்ன தே அப்படினு சொல்றோம். இப்ப இட் இட் ப்ளூரல்ல இருந்தா இட்ஸ் அப்படினு சொல்லலாம். கே அப்படி இல்ல அப்படினா என்ன சொல்லலாம் தே அப்படினு கூட நாம என்ன பண்ணலாம் இத சொல்லலாம். இப்ப இது எப்படி மாறும் அப்படினு பாருங்க. இப்ப வீன்றது என்னவா மாறும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல அஸ் அப்படி மாறும். கே வீன்றது எப்படி மாறும் அஸ் அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி யூ வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் யூ னேனா இருக்கும். அது இடத்துக்கு ஏத்த மாதிரி அது சப்ஜெக்ட்டா ஒரு ஆக்சனை செஞ்சா அது சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கும். ஆக்சனை ரிசீவ் பண்ணா அது எந்த பிளேஸ்ல இருக்கும் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓகே அடுத்து பாருங்க தே தே அப்படினு சொல்றோம். இன்னைக்கு தேன்றது யாரா இருக்கலாம் இட் மே பீ எ பாய் ஆர் இட் மே பீ எ கேர்ல் அது வந்து பாயாவும் இருக்கலாம் இல்லனா கேர்லாவும் இருக்கலாம். அப்ப இது ஆப்ஜெக்ட்ல மாறும்போது என்ன மாறும் பாத்தீங்கன்னா தேம் அப்படி மாறும். ஓகே இது எப்படி மாறும் தேம் அப்படி மாறும். பாருங்க இட் இட் ப்ளூரல் எப்படி இருக்கும் இட் ஆர் இட்ஸ் அப்படினு சொல்றோம். இப்ப இது தே இல்லனா தேன்றது அனிமல்ஸ் கூட நாம என்ன பண்ணலாம் தேன்னு சொல்லலாம். பேர்ட்ஸ் என்ன பண்ணலாம் தேன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதுக்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா திங்ஸ்க்கு பதிலாகவும் தெம் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். ஓகே இந்த தெம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணலாம் பர்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஆர் திங்ஸ் இதுக்கு நாம என்ன பண்ணலாம் தெம் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். இப்ப இதுக்கான மீனிங் என்ன அப்படினு பாப்போம் சரியா. இதல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க வீனா என்ன நாம் நாங்கள். இப்ப அஸ் அப்படிங்கறப்போ இது எப்படி மாறும் எங்கள். ஓகே எங்களுக்கு இல்லனா எங்களை அப்படினு அர்த்தம். அஸ்னா என்ன எங்களுக்கு எங்களை அப்படினு சொல்வோம். அது பாருங்க யூ யூ அப்படிங்கறது என்ன நீ இல்லனா நீங்கள் சப்ஜெக்ட்ல சொல்றோம் இதுவே நீங்கள் அப்படி
ஆப்ஜெக்ட்ல மாறும் போது இது எப்படி மாறும் உங்களை உங்களுக்கு அப்படி மாறும் யூன்றது ஆப்ஜெக்ட்ல என்னவா இருக்கு ப்ளூரல்ல உங்களை உங்களுக்கு அப்படி சொல்லுவோம் அடுத்து பாருங்க டேனா என்ன அவர்கள் அப்படி அர்த்தம் இப்போ இது ஆப்ஜெக்ட்ல மாறும் போது எப்படி மாறும் அவர்களுக்கு அவர்களை them அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அவர்களுக்கு அவர்களை அப்படி சொல்லுவோம் இப்போ இட் வந்து ப்ளூரலா இருந்தா தே அப்படி சொல்லுவோம் இப்போ இது ஆப்ஜெக்ட்ல மாறும் போது என்ன மாறும் them அதற்கு அவற்றை அப்படி சொல்லுவோம் ஓகே அவற்றை அப்படி சொல்லுவோம் them-ல அந்த இடத்துல என்ன அர்த்தம் அவற்றை அப்படி சொல்லுவோம் பொருட்களா இருந்தா அனிமல்ஸா இருந்தா இல்லனா பேர்ட்ஸா இருந்தா அவற்றை அப்படி சொல்லுவோம் இல்லனா என்ன பண்ணுவோம் மனிதர்களா இருந்தா அவர்களுக்கு அவர்களை அப்படி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் இப்போ இதல பாருங்க நாம் see an example for this things okay now look at the first example இதல பாருங்க first example பாருங்க இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படி பாத்தீனா பாஸ் அஸ் அப்படிங்கறதுலயா இப்போ இதுக்கு பாருங்க சென்டென்ஸ் பாருங்க the teacher okay, the teacher வாங்க
Thank you for watching.